தமிழகத்திலே விவசாய பெருங்குடி மக்கள் நாள்தோறும் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய கொடுமை இந்த ஆட்சியில் ஏற்பட்டிருப்பது என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அப்படி தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொல்லக்கூடிய நிலையிலே கூட இந்த அரசு இல்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆணையை ஏற்று தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய குடும்பங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அதே நேரத்தில் திமுக கழகத்தின் சார்பில் தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாயியுடைய குடும்பத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 1 லட்சம் ரூபாய் நிதியை வழங்குகிற அந்த பணியை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய் கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாயிகள் ஏதோ உடல் நலிவுற்று அதனால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய சில மூத்த அதிகாரிகள் பெரிய அதிகாரிகள் வற்புறுத்தி கொண்டிருப்பது அவர்களுடைய சாவை கொச்சைப்படுத்துவது போல அது அமைந்திருக்கிறது. எனவே இந்த நிலையை அந்த அதிகாரிகள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் மிகுந்த பணிவோடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாய நிலங்களை எல்லாம் பார்வையிட வருகை தந்த மத்திய குழுவை அரசு அதிகாரிகளும் சந்தித்து உரிய உண்மையை தற்கொலை செய்து மாண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த விவசாயிகளுடைய அந்த உண்மையான செய்திகளை கூட சொல்ல முடியாமல் போயிருக்கிறது. அது மட்டுமல்ல, மேலாண்மை வாரியம் அமைப்பதையும் இந்த அரசு உரிய முயற்சி எடுக்கவில்லை என்பது வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. அதனால்தான் அனைத்து கட்சியினுடைய கூட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் கூட்டி அதிலே சில தீர்மானங்களை எல்லாம் நிறைவேற்றியிருக்கிறோம். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகையாக 25,000 ரூபாய் வழங்கிட வேண்டும். அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்திட வேண்டும். அதிலும் குறிப்பாக தேசியமயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய வங்கிகளில் இருக்கக்கூடிய கடனை அறவே தள்ளுபடி செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு தீர்மானங்களை அனைத்துக் கட்சி கூட்டத்தில் எடுத்து அந்த தீர்மானத்தினுடைய நகலை கூட நானே நேரடியாக முதலமைச்சர் அவருடைய முழு பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அவர்களிடத்திலே கொண்டு போய் நேரடியாக நான் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறேன். ஆனால் இதுவரையில் அவர் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்பது உள்ளபடியே வேதனைக்குரிய ஒன்றாக இருக்கிறது. எனவே இனியாவது இந்த அரசு விழித்து கொண்டு விவசாயிகளுடைய தற்கொலையை தடுக்கின்ற முயற்சியில் ஈடுபடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கலைஞர் அவர்களின் சார்பில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். விரைவில் அது குறித்து கலைஞர் அவரோடு கலந்து நாங்கள் பேசி உரிய நடவடிக்கை நிச்சயமாக எடுப்போம். அரசு அதிகாரிகளும் சொந்த காரணங்களுக்காக தான் விவசாயிகள் இறந்து போறாங்க, அவர்கள் தற்கொலை எல்லாம் செய்து கொள்ளல. அதான் அரசு அதிகாரிகள் வந்து ஆட்சியினுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு அந்த பணியை அவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இது அவருடைய சாவையை குச்சைப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. எனவே இனியாவது அதை அவர்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பாராளுமன்றத்தை முடக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக எம்பி அனைத்து கட்சி எம்பிகளும் முடக்கணும்னு சொல்லி அன்புமணி ராமதாசன் ஒரு வேண்டுகோள் விடுத்திருக்காரு. அது சம்பந்தமாக திமுகவோட மாநில உறுப்பினர்கள்
ஏற்கனவே எல்லா கட்சியும் ஒன்று கூடி சில அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் சில போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை.